are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இன்னி தேதி ஏப்ரல் 20. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். Jump.trade இப்போ வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் என்எஃப்டி கேம் ட்ராப் லான்ச் பண்ணுறாங்க. இத்தனையும் வேல்ஸ் இப்போ 193 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜான் ரிச்மண்ட் இப்போ ஷிபா இனு மெட்டாவர்ஸில் ஸ்டோர் வாங்குறதா தெரியுது. சொலானாவை பேஸ் பண்ண ஃபேண்டம் கிரிப்டோ வாலெட் இப்போ ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. டெரா லூனா ஆல் டைம் ஹை ரீச் ஆனவர்லேருந்து ட்ராப் பண்ணது தான் இப்போ தான் வந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இப்போ மெட்டாவர்ஸ்க்காக ட்ரேட் மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினாவில் கிரிப்டோ அடாப்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ மால்சியஸ் கிரிப்டோ ஆக்டிவிட்டிக்காக அலர்ட் கொடுத்துருக்காங்க. கார்டனர் நெட்வொர்க்கில் 400 புது ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டு டோட்டல் ப்ராஜெக்ட் இப்போ 900 ஆகிருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் 1 trillion மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ண போகுது. சொலானாவை பேஸ் பண்ண என்எஃப்டி கேம் ப்ளூட்டோனியன் இப்போ 2 மெட்டாவர்ஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம் டோக்கனை லான்ச் பண்ணுறாங்க. பினான்ஸோட பிஎன்பி செயின் இப்போ 741 million டாலர் ஒர்த் உள்ள பிஎன்பி காயினை பர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து Jump.trade கிட்ட இருந்தான். Jump.trade ஆல்ரெடி வந்து நிறைய யூனிக் சூப்பர் லூட் என்எஃப்டி கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க கிரிக்கெட் என்தூசியாஸ்ட் அண்ட் என்எஃப்டி என்தூசியாஸ்ட்காக எக்ஸ்க்ளூசிவ் கிரிக்கெட் என்எஃப்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வர April 22 ஈவினிங் 5 PM வந்து இந்த NFTs கலெக்ஷன் வந்து லைவ் ஆக போறதா தெரியுது. தேவைப்படுறவங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு. கிரிக் 100 கோட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்றவங்களுக்கு 100 rupees வரத்துள்ள இத்திரியம் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் வேல்ஸ் பண்ண சம்பவத்தை பத்தி தான். 2 டாப் இத்திரியம் வேல்ஸ் லாஸ்ட் 24 hours 243 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட டோட்டல் ஒர்த் கிட்டத்தட்ட 6 million டாலர்ஸா இருக்கு. ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதும் இத்திரியம் வேல்ஸ் வந்து ஷிபா இனு அதிகமாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேல் ஸ்டாட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா 5th largest இத்திரியம் வேலான ப்ளூ வேல் 0073 வந்து 193 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட ஒர்த் வந்து 4.8 மில்லியன் டாலர்ஸாகவும் இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். ஷிபா இனு மெட்டவர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து 7 days ஹோல்டர் ஈவெண்ட்டை வந்து என்டர் பண்ணியிருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 4500+ ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ராக் ஆகிருக்கதாகவும் தெரியுது. ஷிப் இன்ஃபார்மர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா ஃப்ரைடே வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் எண்ட் ஆக போகிறதா தெரியுது. பப்ளிக் சேல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த சேல் வந்து லீஸ் டோக்கன்ஸ் இல்லாமல் வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஃபேண்டம் கிரிப்டோ வாலெட் கிட்ட இருந்தான். ஃபேண்டம் கிரிப்டோ வாலெட் வந்து சொலானாவை பேஸ் பண்ண ஒரு பாப்புலர் வாலெட். iOS பிளாட்ஃபார்மில் மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ண ஒரு சில மாதத்துலேயே வந்து ஃபேண்டம் இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் வந்து ஆப் லைவ் பண்ணியிருக்காங்க. iOS மொபைல் ஆப் வந்து இந்த இயர் பிகினிங்கில் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்து ஆண்ட்ராய்ட்லேயே வந்து கால் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து லூனா கிட்ட இருந்தான். டெரா லூனா லாஸ்ட் ஆல் டைம் ஹையாக வந்து 119 dollars ரீச் ஆகி எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தது. பட் அங்கே ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆனது தான் அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆக ரொம்ப லேட் ஆச்சு. அண்ட் April 18 கூட வந்து 75 dollars வந்து லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆல் டைம் ஹை கம்பேர் பண்ணுறப்போ வந்து கிட்டத்தட்ட 37% வந்து ட்ராப்பாக இருந்தது. பட் இப்போ லூனா ஒரே நாளில் வந்து 30% க்ரோ ஆகி பெரிய அளவுக்கு வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அடுத்த அப்டேட் வந்து யூஎஸ்லேருந்து தான். April 19 என்எஃப்டிஸ் அண்ட் மெட்டாவாஸோட அட்டார்னி மைக்கேல் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இப்போ அவங்களோட ஓன் மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ண டிசைட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இப்போ வந்து செக்யூர் டிஜிட்டல் மெட்டாவர்ஸான ஸ்பேஸ் வேர்ஸ்க்காக ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஏர்ஃபோர்ஸும் வந்து இப்போ மெட்டாவர்ஸில் கால் எடுத்து வச்சு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து அர்ஜென்டினாவில் இருந்தான். அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் பண்ண சர்வே படி பார்த்தோன்னா 100 பேரில் வந்து 12 பேர் வந்து ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியில் வந்து ஹோல்ட் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 18% மக்கள் வந்து ஃபியூச்சரில் கிரிப்டோவில் பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினாவில் கிரிப்டோ அடாப்ஷன் அதிகமாகிட்டு மக்களும் வந்து அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து யூஎஸில் இருந்தான். யூஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி ஏஜென்சியான CISA இப்போ சைபர் செக்யூரிட்டி அட்வைசரியை வந்து கோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ் வந்து நார்த் கொரியாவோட பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியை வந்து டார்கெட் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு அப்சர்வேஷன் கூட பண்ணியிருக்காங்க. அந்த அப்சர்வேஷனில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா நார்த் கொரியன் சைபர் ஆக்டர்ஸ் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண நிறைய ஆர்கனைசேஷனை அவங்க டார்கெட் பண்ணியிருக்கதா தெரியுது. அதனால் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.